சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கும்பராசி நேர்களே, வெள்ளை உள்ளமும் நெறி தவறாத பண்பும் கொண்டவர்கள் நீங்கள். இந்த சார்வரி வருடத்தில் குரு பகவான் லாபஸ்தானமான 11 ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிப்பதும், கேது புரட்டாசி 7 வரை லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு. உங்களது பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நேரத்திற்கு உணவுண்ண இயலாத நிலை ஏற்படும். இந்த வருடத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி விரயஸ்தானமான 12 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி நடைபெறுகிறது. ஒரு புறம் பணவரவு சிறப்பாக இருந்தாலும் மறுபுறம் தேவையற்ற திடீர் செலவுகள் ஏற்படலாம். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். 7.5 சனி நடந்தாலும் சனி உங்கள் ராசியாதிபதி என்பதால் பெரிய கெடுதல்களை ஏற்படுத்தாது. முயற்சிகளில் ஏற்றங்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறிவிடுவீர்கள். பொருள் தேக்கங்கள் இல்லாமல் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலை சற்று அதிகமாக இருக்கும். குரு பகவான் ஆணி 15 வரையும் அதன் பின் கார்த்திகை 5 தேதி முதல் விரயஸ்தானமான 12 சஞ்சரிக்க உள்ள நேரங்களில் பணவரவு சுமாராக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாகும். உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுவதால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறையும். மனைவிக்கு உடல் பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களிடம் பேச்சில் நிதானமாக இருப்பது நல்லது. நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுப காரியங்கள் கைகூடும். புத்திர வழியில் மனக்கவலைகள் தோன்றினாலும் உடனே சரியாகிவிடும். உத்தியோகஸ்தர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பழுவும் இருக்கும். உங்களின் திறமைக்கேற்ற சன்மானத்தை அடைவீர்கள். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் செய்யும் தவறுகளுக்கு சில நேரங்களில் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய காலம். உயரதிகாரிகளிடம் பேசும் போது நிதானத்தை கடைபிடிக்கவும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முதலீட்டினை எடுக்கும் அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கூட்டாளிகளிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். பெண்களுக்கு வயிறு பாதிப்பு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுப காரியங்கள் சிறு தடைக்கு பின்பு கைகூடும். புத்திரர்களால் சிறு சிறு மன குழப்பங்கள் ஏற்படலாம். பெரிய கெடுதி இல்லை. பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும் என்றாலும் உற்றார் உறவினர் உதவியால் எதையும் சமாளிப்பீர்கள். கடன்களை வசூல் செய்துவிட முடியும். வம்பு வழக்குகளில் நல்ல முடிவு கிடைக்கும். கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் அடையலாம். அரசியல்வாதிகள் தங்கள் பேச்சாலேயே பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய நேரிடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமும் உண்டாகும். விவசாயிகளுக்கு மகசூல் திருப்தியாக அமையும். விளை பொருளுக்கேற்ற விலையை பெற முடியும்.
வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் உறவினர்களிடையே சிறு சிறு மன சஞ்சலங்கள் உண்டாகக்கூடும். வங்கி கடன் தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்களது தேவைகள் பூர்த்தியாகும். கால்நடைகளால் லாபமடைவீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தேவையற்ற அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் பொருளாதார மேன்மைகளை அடைய முடியும். கலைஞர்களுக்கு ரசிகர்களின் ஆதரவு பெருகும். பண விவகாரங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. கிசுகிசுக்களால் மன அமைதி குறையும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை ஏற்படலாம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் சாதகமான பலனை பெறலாம். விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது நிதானமாக இருப்பது உத்தமம். கும்பராசினியர்களுக்கான மாத வாரியான பலன்கள். சித்திரை மாத பலன். உங்க ராசிக்கு சூரியன் மூன்றில் சுக்கிரன் நான்கில் சஞ்சரிப்பதால் முயற்சியில் வெற்றி உண்டாகும். பணவரவு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குரு சனி பன்னிரண்டில் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். சிறு சிறு அலைச்சல் டென்ஷனை சந்திக்க நேரும். பெரிய கெடுதி இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளில் தாமதமாகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் தடைகளுக்கு பின் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபங்களை அடைய முடியும். சனி பகவானை வழிபடுவது உத்தமம். வைகாசி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் செவ்வாய் நான்கில் சூரியன் சஞ்சரிப்பதால் முன் கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் நிதானமாக செயல்படுங்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் முயற்சிகளில் தடை போன்ற அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும். கேது பதினொன்றில் இருப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் எதையும் எதிர்கொள்ளலாம். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும். சிவபெருமானை வழிபடவும். ஆனி மாத பலன்கள். உங்க ராசிக்கு ஐந்தில் சூரியன் புதன் பதினொன்றில் கேது சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமண சுப காரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொன் பொருள் சேரும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும். ஆன்மீகம் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிட்டும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது எதிலும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவார்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலங்களை அடையலாம். சனி பிரீதியாக ஆஞ்சநேயரை வழிபடவும். ஆடி மாத பலன்கள். உங்க ராசிக்கு ஆறில் சூரியன் பதினொன்றில் குரு கேது சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சுக வாழ்வு சொகுசு வாழ்வு சிறப்பாக இருக்கும். திருமண சுப காரியங்கள் எளிதில் கைகூடும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உத்தியோகஸ்தர்களும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தாமதப்பட்டாலும் பணியில் நிம்மதி இருக்கும். சனிக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்யவும். ஆவணி மாத பலன்கள். ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றில் செவ்வாய் பதினொன்றில் குரு கேது சஞ்சரிப்பதால் எதிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சூரியன் ஏழில் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுங்கள். பணவரவில் தடைகள் விலகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். திருமண சுப காரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடும். பொன் பொருள் சேரும். சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாப பலன்கள் ஏற்படும். பெரிய தொகை ஈடுபடுத்தாதிருப்பது நல்லது.
உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அனுகூல பலனை பெற முடியும். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிவபெருமானை வழிபடவும். புரட்டாசி மாத பலன்கள். ஜென்ம ராசிக்கு எட்டில் சூரியன் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பு. நெருக்கடிகள் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவசியமாகும். குரு 11 இருப்பதால் தாராள தன வரவு உண்டாகும். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெறுவீர்கள். பண வரவுகளில் தடைகள் விலகும். திருமண முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். நல்ல வரன் தேடி வரும். பொன் பொருள் சேரும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். தொழில் வியாபார போட்டிகள் குறையும். வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிட்டும். கூட்டாளிகள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். சிவபெருமானை வழிபடுவது உத்தமம். ஐப்பசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11 குரு பலமாக சஞ்சரிப்பதும், 9 சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அனுகூலமான பலன்களை தரும். பண வரவுகளில் நெருக்கடிகள் குறையும். தடைப்பட்ட திருமண சுப காரியங்களில் அனுகூல பலன்கள் உண்டாகும். செவ்வாய் 2 இருப்பதால் வேலையாட்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் கவனமுடன் செயல்படவும். உற்றார் உறவினர்கள் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்த வேண்டாம். தொழில் வியாபார போட்டி பொறாமை விலகும். முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். ராகுக்குரிய பரிகாரங்களை செய்யவும். கார்த்திகை மாத பலன்கள். ஜென்ம ராசிக்கு 2 செவ்வாய், 4 ராகு சஞ்சரிப்பது மன நிம்மதியை குறைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முயற்சிகளில் இடையூறுகளை ஏற்படுத்தும். எதிர்பாராத திடீர் விரயங்களை எதிர்கொள்வீர்கள். அடிக்கடி சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். கணவன் மனைவி வாக்குவாதங்களில் குடும்பத்தில் நிம்மதி குறையும். திருமண சுப காரிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கும். முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சூரியன் 10 சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு கௌரவ பதவி உயர்வுகளும் கிடைக்கும். முருக வழிபாடு செய்வது உத்தமம். மார்கழி மாத பலன்கள். சூரியன் 11 சஞ்சரிப்பதும், 9 தேதி முதல் செவ்வாய் 3 சஞ்சரிக்க இருப்பதும் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எடுக்கும் காரியங்களில் சாதக பலன்களை பெறுவீர்கள். சோதனைகள் மறைந்து ஏற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துவிட முடியும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதால் எதிர்பாராத உதவிகளை பெறுவீர்கள். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திக்க நேரிடும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தினை பெற்றுவிட முடியும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். சனி பகவானை வழிபாடு செய்வது உத்தமம். தை மாத பலன்கள். உங்க ராசிக்கு 3 செவ்வாய் சஞ்சரிப்பது எடுக்கும் முயற்சியில் அனுகூலத்தை தரும். 12 சூரியன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். தொழில் வியாபார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிட்டும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலைகள், வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும் என்பதால் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். பூமி மனை வாங்கும் விஷயங்களில் சற்று நிதானித்து செயல்படுவது, ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். மாசி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சூரியன், 12 குரு, சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் நிதானமாக இருப்பது உத்தமம். முன் கோபத்தை குறைப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகும் என்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது உத்தமம்.
பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். முடிந்தவரை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது சிறப்பு. திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சாதக பலன் உண்டாகும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் வீண் செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று மந்த நிலையை சந்திக்க வேண்டிய பணியில் கவனமுடன் செயல்பட்டால் உயரதிகாரிகளின் ஆதரவை பெற முடியும். கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்பட்டால் வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். சிவபெருமானை வழிபாடு செய்வது உத்தமம். பங்குனி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 2 சூரியன், 4 செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடு, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே உண்டாகக்கூடிய வீண் வாக்குவாதத்தால் மன நிம்மதி குறையும். பேச்சில் பொறுமையுடன் இருப்பது நல்லது. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களே துரோகம் செய்யும் சூழ்நிலை ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தாலும் வரவேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள், எதிர்பாராத திடீர் செலவுகளை எதிர்கொள்வீர்கள். சிவபெருமானை வழிபாடு செய்வது உத்தமம். இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5, 6, 8. அதிர்ஷ்டக்கிழமை வெள்ளி. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்டக்கல் நீலக்கல். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன்.